தமிழ் சினிமாவில் விஜய், சூர்யா, விக்ரம், தனுஷ்னு பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து ஏராளமான திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக நட்சத்திர நாயகியாக வலம் வந்துட்ருக்காங்க நடிகை சமந்தா. மேலும் சமந்தா ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகை சமந்தாவுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. நடிகை சமந்தா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கு நடிகரும் பிரபல முன்னணி நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனுமான நாக சைத்தன்யாவை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க எக்கச்சக்கமான திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் நடிகை சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் கணவரோட குடும்ப பெயரான அக்கினேனின்றதை சேர்த்துக்கிட்டு சமந்தா அக்கினேனி அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அக்கினேனின்றதை நீக்கிட்டு வெறும் எஸ் அப்படிங்கிற எழுத்தை மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்புனாங்க. மேலும் நடிகை சமந்தாவோட நடவடிக்கை அவங்களோட கணவர் நாக சைத்தன்யாவோட குடும்பத்தினருக்கு பிடிக்கலைன்னும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குன்னும் நடிகை சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் கூடிய சீக்கிரம் பிரிய போவதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பற்றி அவங்க தரப்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படலை.